ஃப்ரெண்ட்ஸ், மூணு தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க பிரபல சீரியல் நடிகை. இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ ஓப்பனாகவும் வெளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ரேகா நாயர். வெள்ளித்திரையில் பார்த்திபன் இயக்கிய இரவின் நிழல் அப்படிங்கிற படத்தில் இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே பிரபலமும் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில சர்ச்சைகள்லயும் சிக்கியிருந்தாங்க. இவங்க சீரியல்ல நடிக்கிறது, படங்கள்ல நடிக்கிறது, அதையும் தாண்டி சோசியல் மீடியால சர்ச்சையான விஷயங்களை பத்தி பேசி ஃபேமஸ் ஆனவங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க ஐஏஎஸ் படிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அண்ட் இதுக்காக எக்ஸாம் எழுத இவங்க டெல்லிக்கு போகும்போது அவங்களுடைய கணவர் இவங்களோட சான்றிதழ்களை எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காரு. இதனால கோபமடைந்த ரேகா நாயர் கிட்டத்தட்ட மூணு தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இந்த பரபரப்பான விஷயத்த இப்ப ஓபனா வெளியில சொல்லியிருக்காங்க ரேகா நாயர். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக தொடர்ந்து நிறைய பட்டப்படிப்புகளை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஓபனான ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.